वेलकम बैक स्टूडेंट्स टू शंकर्स फिजिक्स ट्यूटोरियल्स इनकी नम्बर पाकपो क्लास 11 फिजिक्स यूनिट 8 हीट एंड थर्मोडायनामिक्स लेसन थर्मल प्रॉपर्टीज ऑफ मैटर थर्मल एक्सपेंशन ऑफ सॉलिड्स लिक्विड्स एंड गैसेस पता पाकपो सो फर्स्ट वो एक्सपेंशन अब विरीवड़े ओकेवा इतना वो मैटर सच एस थ्री स्टेट्स ऑफ मैटर सॉलिड्स लिक्विड्स एंड गैसेस वो पर्टिकुलर बॉडियो टेम्परेचर इनक्रीस आगदा अभी एक्सपेंड आगे थर्मल एक्सपेंशन सो थर्मल चलपोद हीट एनर्जी सो बाय मींस ऑफ हीटिंग वो मैटर वो फर्स्ट वो चेंज इन द टेम्परेचर अंडरगो आगे देन इन द पर्टिकुलर थ्री टाइप्स ऑफ मैटर टेंडेंसी डायमेंशन चेंज ओके शेप चेंज ஆகலாம் ஏரியா அண்ட் வால்யூம் வந்து ஒரு பாராமீட்டரோ அல்லது மல்டிபிள் பாராமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த த்ரீ மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அதில் ஒவ்வொன்றுத்துக்குரிய தெர்மல் எக்ஸ்பான்ஷன் என்ன மாதிரி இருக்குது இதோட ஆர்டர் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எதுக்கு வந்து ஹையஸ்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் எடுத்துக்கலாம் இப்போது சாலிட் எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணுறோம் ஓகே யூஸ்வலாக சாலிடோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர் அதோட ஆட்டம்ஸோடைய செப்பரேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே தட் இஸ் ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் ஃபார் அ சாலிட் செப்பரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் கிரேட்டஸ்ட்டாக எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஓகே கேஷியஸ் மாலிக்யூல்ஸ்க்கு இன்டர் மாலிகுலர் செப்பரேஷன் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் இன்டர் மாலிகுலர் செப்பரேஷன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் கேஸ் இப்போது அது மாதிரி இப்போ இதோட செப்பரேஷனும் கம்மியாக இருக்குது அண்ட் தென் intermolecular force in the intermolecular force of attraction between the molecules vandu pathina jaastiya irukum in the case of the solids so idu overcome panni da in the solids vandu expand agum already andu and the molecules ku naduvula irukkoriya bonding oriya attractive force nal act aagradanal namu vandu heat energy supply pannom or simply namu heat pandrom heat pannumbodhu inda heat energy in the atoms and molecules vandu gain pannittu about a fixed axis okay idu da fixed axis na idhula vandu atoms or the electrons vandu enna pannum vibrate panna aarambikkum ஓகே இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஹையர் ஆம்ப்ளிடியூட் அதாவது உங்களுக்கு கிரேட்டர் ரேஞ்சில் வந்து அது மூவ் ஆகுது பட் இவந்தோ கிரேட்டர் ஆம்ப்ளிடியூடில் இருந்தால் கூட அந்த சேஞ்ச் இந்த சைஸ் இருக்கு சேஞ்ச் இந்த டைமென்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஓகேவா ஏன் அப்படின்னா டியூ டு திஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஸோ உங்களுக்கு சேஞ்ச் இந்த டைமென்ஷன் இருக்கும் ஆனால் அது வந்து கன்சிடரபுளாக இருக்காது அப்படிங்கிறாங்க ஓகே இந்த கேஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோம் பாட்டிலோட லிட்டை நம்மளால் திறக்க முடியல ஓகேவா ஸோ வந்து டைட்லி ஸ்க்ரூடாக இருக்குது இந்த பாட்டிலோட லிட் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் இது ஓப்பன் பண்ணணும்னா ஒரு ஹாட் வாட்டர் பாத்தில் எடுத்து அந்த பாட்டிலோட லிட்டை மட்டும் நம்ம ஹீட் பண்ணுறது மூலயமா ஃபஸ்ட்டு அந்த மெட்டாலிக் லிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும்பொழுது ஈஸியாக நம்மளால் அன்ஸ்க்ரூ பண்ண முடியும் இந்த பாட்டிலில் ஓகேவா ஸோ திஸ் மீன்ஸ் சேஸ் தட் த சாலிட் கேன் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங் ஸோ இன் ஜென்ரல் நம்ம என்ன சொல்லலாம்னா சாலிட்ஸ் ஆர் இன் ஜென்ரல் ஆல் மேட்டர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் on heating okay and then they contract adavadhu surungum abingranga on cooling ipo or iron rod eduthu okay namma vandu heat pandrom so heat pannumbodhu and the temperature gain pannita adha heat energy gain pannita there is a change in the temperature and then the iron rod enagum starts to expand and then namma heating once stop aanadukaprom normal room temperature la vittutona it tries to cool down okay adu cool down aagumbodhu again adu vandu normal shape ku thirumba vandu return aagum so that means expansion aadhu contract aagi again normal shape ku adu reach aagudhu when it reaches the room temperature so idhu dhaan vandu basic thing so idhu vandu it is applicable to all three types of matter. இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சாலிட்ஸ். இந்த மாதிரி ரயில்வே டிராக்ஸ் இருக்குல்ல. ரயில்வே டிராக்ஸ்க்கு நடுவுல வந்து எப்போதுமே
கேப்போடு தான் நம்ம வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டியூரிங் த சம்மர் டைம், ஓகே, ஹாட் சன்னாக இருக்கும் பொழுது சம்மர் டைமில் இது வந்து என்னாகும், இந்த அயன் ராட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கேப் வந்து தேவையான கேப் கொடுக்கலன்னா இட் ஸ்டார்ட்ஸ் பக்லிங் அவுட். ஓகே, அதுக்கு தேவையான ஸ்பேஸை கொடுக்காத போது அது என்னாகும், அன்ஈவன் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஸோ அது வழியாக வந்து ரயில்ஸ் வந்து ட்ராவல் ஆகும் பொழுது ஸ்கிட் ஆகக்கூடிய சான்சஸ், அதாவது ஒரு சேஃப்டி மெஷருக்காக எப்போதுமே கேப்போடு கொடுப்பாங்க. இல்லாமல் இருந்ததுன்னா வந்து ட்ரெயினே வந்து ஈவன் ஃப்ளிப் ஆகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரயில் ரோட்ஸ், இந்த மாதிரி பிரிட்ஜஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ்லலாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சேஃப்டி மெஷர்ஸ். இந்த கேப் எதுக்குன்னா டியூரிங் சம்மர் டைம் இட் கேன் எக்ஸ்பேண்ட் அண்ட் நார்மல் டெம்பரேச்சர் ஹீட் ஆகும்போது இட் கேன் கன்ட்ராக்ட். ஸோ அதுக்கான ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி கேப்ஸோட யூஸ்வலாக பில்ட் பண்ணுறாங்க, டு என்ஷுர் த சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இன் ஜென்ரல் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்னா, ஸோ லெட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லிக்விட்ஸ். இப்போது இந்த லிக்விடோட எக்ஸ்பான்ஷன் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா தெர்மோமீட்டர்ஸ். தெர்மோமீட்டர்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்க, யூஸ்வலாக ஒரு மெர்க்யூரி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் காலம் இருக்கும், இதில் வந்து உள்ளே வந்து ஒரு கேப்பிலரி டியூப் மாதிரி இருக்கும், இதில் வந்து நம்ம மெர்க்யூரி ஃபில் பண்ணிப்போம். இதுக்கு பதில் ஆல்கஹால் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல மெர்க்யூரி பார்த்தீங்கன்னா இது ஒரு லிக்விட் மெட்டல். ஃபார் ஈவன் ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர், வெரி ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சருக்கு கூட அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒன்ஸ் நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் ஒரு ஹாட் வாட்டர் பாத்தில் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம், ஆர் நமக்கு ஃபீவராக இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு செட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபீவர் மெஷர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் விட்டு வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த லிக்விட் எக்ஸ்பான்ஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பார்க்குறோன்னா வென் கம்பேர்ட் டு சாலிட்ஸ் வந்து லிக்விடோட எக்ஸ்பான்ஷன் வந்து உங்களுக்கு ஹையராக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா இதோட இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி வென் கம்பேர்ட் டு சாலிட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. வேற இந்த கேஸ் ஆஃப் சாலிட்ஸ் வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, சாலிட்ஸ்க்கு லிக்விட்ஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது. வென் கம்பேர்ட் டு கேஸஸ் பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெக்லிஜிபிளாக இருக்குது. ஸோ இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஹீட்டிங் ப்ராசஸ் அண்டர்கோ போகும்போது சடனாக உங்களுக்கு சேஞ்ச் இந்த டைமென்ஷன் வந்து உண்டாகுது. ஒன்ஸ் ஹீட்டிங் ப்ராசஸ் கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுதுங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ கேஸஸ் எடுத்துட்டோன்னா கேஸுக்கு வந்து இன் ஜென்ரல் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நெக்லிஜிபிள். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் தான் எக்ஸ்பான்ஷன் ஆர்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் தென் ஃபாலோட் பை லிக்விட்ஸ் அண்ட் தென் சாலிட்ஸ். ஓகேவா, இதோட அப்ளிகேஷன் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாட் ஏர் பலூன் இன் கோல்ட் ரூமில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அது வந்து பார்ஷியலி இன்ஃப்ளேட்டட் கொஞ்சம் தான் இன்ஃப்ளேட் ஆகிருக்கு, இங்கே வந்து ஹாட் ஏர் ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆர் இன் ஜென்ரல் ஒரு ஏர் ஃபில் பண்ணியிருக்கோம் நார்மலாக. இப்போ இது பார்ஷியலி, அதாவது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேட் ஆகலை, ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை. இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கணும்னா நம்ம ஒரு ஹாட் வாட்டர் பாத்தை வந்து இந்த பர்டிகுலர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூட ஏரை ஃபில் பண்ணிவிட்டு பார்ஷியலாக இன்ஃப்ளேட் பண்ணி நம்ம இந்த ஹாட் வாட்டரில் போடும்பொழுது இட் ட்ரைஸ் டு எக்ஸ்பேண்ட். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்னது, கேஸஸ். இந்த கேஸ் வந்து பை டேக்கிங் த ஹீட் எனர்ஜி சப்ளைட் பை த வாட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கேஸஸ். ஏன் கேஸஸ் வந்து கிரேட்டராக எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா யூஸ்வலாக ஒன்று வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள், அதாவது கன்சிடரேஷன்லேயே கிடையாது, இட் இஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னு பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே இந்த இன்டர்மாலிகுலர் செப்பரேஷன் ரெண்டு மாலிகூல்ஸ்க்கு நடுவில் செப்பரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அகெயின் இப்போ நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்பொழுது இது வந்து ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு அது என்னாகும், ரேண்டம் மோஷனில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட கைனட்டிக் எனர்ஜி ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ ரேண்டம் மோஷன் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால மாலிகூல்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய செப்பரேஷன் வந்து ஜாஸ்தியாகும், அப்போ எக்ஸ்பான்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இஸ் கிரியேட்டர்ஸ் இன் த கேஸ் ஆஃப் கேஸ். ஓகேவா, இப்போ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதோட டைமென்ஷன் வச்சு அதோடைய ஏரியா லென்த் வைஸ் ஒரு எக்ஸ்பான்ஷன் இருந்தால் எப்படி, ஏரியா வைஸ் அண்ட் தென் வால்யூம் வைஸோட எக்ஸ்பான்ஷனோடைய ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இன் ஜென்ரல் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது
when there is a change in the or increase in the temperature, dimension of the bodyum increase ஆகிறது தான் நம்ம வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் இன் லென்த். ஓகே, லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லாங் ராடாக இருக்குது இந்த மாதிரி, அதோடய எக்ஸ்பான்ஷன் வந்து லென்த் வைஸாக இருக்கும்போது அதுதான் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ கன்சிடர் அ தின் லாங் ராட், அதோட லென்த் வந்து எல் நாட்டாக இருக்குது. ஓகே, இதோட டெம்பரேச்சர் வந்து டி நாட். இப்போ வந்து நம்ம வந்து டெல்டா டி அப்படிங்கிற சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர் கொடுக்குறோம். ஸோ அதோட டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? டி நாட் ப்ளஸ் டெல்டா டி, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி. இதுதான் அதோட நியூ டெம்பரேச்சர். ஓகே, தட் இஸ் டெல்டா டி அப்படிங்கிற ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சருக்கு கூட அதோட லென்த் வந்து அதோட ஒரிஜினல் லென்த்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சேஞ்ச் இந்த லென்த் இந்த பார்ட்டை மட்டுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா டெல்டா எல், விச் இஸ் சேஞ்ச் இந்த லென்த் ஆர் இன்க்ரீஸ் இந்த லென்த். அதோட ஒரிஜினல் லென்த் என்ன? எல் நாட். அப்போ டோட்டல் லென்த் எல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எல் நாட் ப்ளஸ் டெல்டா எல். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலிட்ஸில் ஒரு ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர் டெல்டா டிக்குக்கே இந்த டெல்டா எல் பை எல் நாட், வேறு டெல்டா எல் பை எல் நாட்டுங்கிறது என்னது? திஸ் இஸ் சேஞ்ச் இன் த லென்த், திஸ் இஸ் த ஒரிஜினல் லென்த். இதுதான் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் த லென்த், அதாவது அவுட் ஆஃப் ஒரிஜினல் லென்த்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு ஆர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுதான் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் த லென்த். இது வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா இந்த ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்குது. இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னா டெல்டா எல் பை எல் நாட். ஸோ இது எல் நாட்ங்கிறது ஒரிஜினல் லென்த் அண்ட் டெல்டா எல் இஸ் சேஞ்ச் இன் லென்த். ஓகே, ஸோ திஸ் டெல்டா எல் பை எல் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் டெல்டா டி, வேர் ஆல்ஃபா எல் இஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஃபார் ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சரே அதோடைய சேஞ்ச் இந்த லென்த் வந்து ஆர் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இந்த லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஜென்ரலாக மெட்டல்ஸ்க்கு வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு அதர் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது எக்ஸ்பான்ஷனின் ஏரியாவை தான் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அதோட இனிஷியலாக அதோடய ஏரியா பார்த்திங்கன்னா ஏ நாட்டாக இருக்குது, அதோடய டெம்பரேச்சர் வந்து டி நாட்டில் இருக்குது. ஓகே, இப்போது பை மீன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் வந்து இதோட ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா டெல்டா ஏ அப்படிங்கிற ஒரு நியூ சேஞ்ச் இந்த லென்த்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதோட ஏரியா டோட்டல் ஏரியா என்னவாக இருக்குன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் ப்ளஸ் டெல்டா ஏ. ஓகேவா? இப்போது ஃபார் ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர், அதாவது டெல்டா டிங்கிற ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர்க்கே அதோட இன்க்ரீஸ் இந்த ஏரியா வந்து டெல்டா ஏவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா இதோடைய ஏரியல் எக்ஸ்பான்ஷன் என்ன. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர் டெல்டா டிக்கே இந்த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இந்த ஏரியா வந்து டெல்டா ஏ பை ஏ நாட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ இன்டு டெல்டா டி. ஸோ டெல்டா ஏங்கிறது சேஞ்ச் இந்த ஏரியா, ஏ நாட்டுங்கிறது ஒரிஜினல் ஏரியா. ஓகே, சாரி, இந்த இடத்துல டெல்டா டி வரும். ஏ ஆல்ஃபா ஏங்கிறது இட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பான்ஷன் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆல்ஃபா ஏக்கும் ஓகே அண்ட் ஆல்ஃபா எல்லுக்குமான ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் வந்து ஆல்ஃபா எல்லாக இருந்தால் அதோட ஏரியல் எக்ஸ்பான்ஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா ஆல்ஃபா ஏ இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆல்ஃபா எல். தட் மீன்ஸ் ஏரியல் எக்ஸ்பான்ஷனோட கோஎஃபிஷியன்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா லீனியர் எக்ஸ்பான்ஷனோட கோஎஃபிஷியன்ட் வந்து ட்வைஸாக இருக்கும்பொழுது அதுதான் வந்து ஏரியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து வால்யூம் எக்ஸ்பான்ஷன். கன்சிடர் அ சப்ஸ்டன்ஸ், அதோட இனிஷியல் வால்யூம் வந்து வி நாட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் அதோட டெம்பரேச்சர் வந்து டி நாட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர் ஆர் ஸ்மால் இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் கொடுக்கும் பொழுது இதோட வால்யூம் வந்து ஆஸ் சச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுதான் நியூ வால்யூம். ஸோ அதோட வால்யூம் சேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வியாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
ஓகேவா? ஸோ இதோடைய ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் வால்யூம் தான் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். ஓகே, ஸோ ஃபார் ஸ்மால் சேஞ்ச் இன் டெல்டா டி, ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் வந்து டெல்டா வி பை வி நாட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஆல்ஃபா வி டெல்டா டியாக இருக்கும். இந்த இடத்துல டெல்டா விங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் இன் த வால்யூம், வி நாட்டுங்கிறது ஒரிஜினல் வால்யூம், ஆல்ஃபா விங்கிறது இட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆல்ஃபா விக்கும் ஆல்ஃபா எல்லுக்குமான ரிலேஷன்ஷிப். நம்ம எப்படி ஆல்ஃபா ஏ வந்து ட்வைஸ் ஆல்ஃபா எல் பார்த்தோமோ அதே மாதிரி ஆல்ஃபா வி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு த்ரைஸ் ஆல்ஃபா எல். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ இருக்கோ அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து த்ரைஸ் ஆகும் பொழுது அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கேஸ் ஆஃப் லிக்விட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, லிக்விட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா வி வந்து இட் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அதோட ஹை டெம்பரேச்சரில் மட்டுமே ஓகே லிக்விடோட வால்யூம் எக்ஸ்பான்ஷன் வந்து டெம்பரேச்சருக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிறாங்க. பட் அதர்வைஸ் வந்து இந்த வால்யூம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் வந்து இட் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். வேரஸ் இந்த கேஸ் ஆஃப் கேஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த வால்யூம் எக்ஸ்பான்ஷன் வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரை பொறுத்து தான் அதோட வால்யூம் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இந்த வால்யூம் லிக்விடுக்குரிய வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஏன் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சருங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்தது நம்ம வந்து அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் வாட்டர் தான் பார்க்க போகிறோம். கீப் வாட்சிங் சங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுடோரியல்ஸ். தேங்க்யூ.